அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அவர் செய்கிறார். எனவே நீங்கள் இப்போ அந்த லேட்டாகிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு திருப்பி இல்லை. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய வெற்றியே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் மேக்ஸிமம் வெற்றி நம்ம நோக்கி வந்துடும். காலையில் இறையும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஏன் நம்மளால் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு காரணம் சொல்லுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம படித்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ வாழ்க்கையில் பயன்படுத்துறது, கேள்வி கேட்டு ஓடிடுது, பார்க்குறது அந்த நேரம் பயங்கரமாக நம்ம வந்து நமக்கு ஒரு முதலி போனால் இருக்கும். அந்த நேரம் எப்படி எந்த நேரம் அந்த கேட்குற நேரம் பார்க்குற நேரம் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பண்ணோம் சரியா. அந்த வாசப்படி தாங்கிறது அது என்ன இது மறந்து. அப்போ அப்படி ஒரு இருக்கும்போது அவங்களால வெற்றியாலாம் வர முடியாது. அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா உறவு படிக்கணுமான்னு அந்த ஒரு சங்கடத்திலே உட்காந்து அது படிக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த படிப்பை என்னாகாது, ஏறவே ஏறாதுங்கிறது உண்மைதானே. அது ஒரு சங்கடத்தில் அது லேக்காப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாரு இங்கிலீஷ் வந்து, அந்த லேக்காப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டாவது மூணாவது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை படித்ததை பயன்படுத்தலை, அப்படியே படித்தாலும் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆர்வம் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து படிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயமும் வந்து சரியாக செய்கிறதுக்கான ஈடுபடுற முயற்சியில் நம்ம அதுக்கப்புறம் ஈடுபடுறதே இல்லை புரியுதுங்களா. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே உங்கள்கிட்ட வர மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம மறக்கிறதுக்கு இதுதான் காரணம் இருக்காது, மறக்கிறதுக்கும் இதுதான் காரணம், இந்த பாயிண்ட் தான் காரணம் இருக்கு. இப்போல்லாம் வந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியும், நம்மளோட சமூக வலைதளங்களில் அதிகமான இது தெரியும், நமக்கு செத்துல தெரியாத விட அவனுக்கு தெரியுது, இவங்க தெரியுதானே நமக்கு அவன் போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த ரீசைக்கிள்ஸ்லாம் சார் வச்சுருக்காரு அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி சமூக வலைதளம் வந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஈடுபடுத்தும் வகையில் பசங்களுக்கு நம்ம வந்து புதுசு புதுசாக என்ன செய்யணும், நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு ட்ரைனிங்கில் ஒரு தகவல் சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதாவது வந்து அஞ்சரை பாதி நாலு எப்படின்னு கேட்குறேன், அஞ்சரை பாதி நாலு எப்படி உங்களுக்கு யாராவது தெரியுதா, அஞ்சரை பாதி நாலு மேல எனக்கு சொல்லுங்கண்ணா, அஞ்சரை பாதி நாலு உரமா எழுந்துருச்சு. ஆமாம் சார் உண்மைண்ணா சார், அஞ்சு மொத்தம் நாலு எடுத்துருக்கு, ஃபைவோட நாலு எடுத்துருக்குது, முதல் இருந்து கடைசி எடுத்து விட்டா கடைசியில் என்ன இருக்குது நாலு ரூபா எப்படி சிந்திக்கிறாய்மாங்க வருதா இல்லையா. ஃபைவ்ல எப்போ நீ இருக்கா, இந்த இஐ எப்போ எடுத்துட்டா நடுவில் என்ன இருக்கு ஃபோர் இருக்கா, அது என்ன சொல்றா, அது எப்படி ஒரு மிஷின் ஒன்று பாருங்க, அஞ்சுல பாதி நாலு இந்த மிஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு ஒரு மிஷின் என்ன கேட்டாங்க, இதுவே வருது இது 98 வந்து ஏதாவது ஒரு குறியீடை பயன்படுத்தி 70 ஆகணும். 98 ஏதாவது ஒரு குறியீடை பயன்படுத்தி என்ன ஆகணுமா, 70 ஆகணும்னா எல்லாரும் ஜெயிலுக்கு உட்காந்துங்க. இது இன்னும் என்ன அது எப்படி ஆகும் சொல்லுங்க அப்படின்னா சொல்றேன். அது 98 இங்கிலீஷ் எப்படி சொல்றது, 98 இடையில ஒரு இந்துங்கிற குறியீடை போட்டால் 90 இந்துங்கிற குறியீடு 8 ரெண்டையும் பார்த்தா 70 கடிகார கலைஞர்கள் சொல்றா 11:02 ஒதுங்கிறேன், 11:02 13.